பதிவு மலர் மருத்துவம். முழங்கால் மூட்டு வலியும் மனநல பிரச்சனைகளும். முழங்கால் வலி மூட்டு வலி இருக்குனாவே அந்த நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு சென்று ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்து விட்றாங்க. ஆனாலும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஏன் அஞ்சு வருடம் பத்து வருடங்கள் ஆகியும் அவர்களுடைய அந்த பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்கிறது. இன்னும் சில பேர் அதிகபட்சமாக மாற்று அறுவை சிகிச்சையே பண்ணிடுறாங்க. முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனை முற்றிலும் அவர்களுக்கு சரியாச்சியா என்று பார்த்தோம்னா அது இன்னும் வலியும் வேதனையுடையும் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னிடம் வந்து பார்த்த கடந்த பத்து வருடங்களில் நான் சந்தித்த சரியாக்கிய பல கேஸ்களில் இந்த முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவர்கள் சந்தித்த மனநல பிரச்சனைகள் எதனால் அவர்களுக்கு இது ஏற்படுது என்று ஒரு ஆராய்ச்சி செய்து தோத்து பார்க்கும்போது அவருடைய பெரும்பாலானவரிடம் ஓர் மனக்கசப்பு காணப்படுவதாக இருக்குது. மனக்கசப்பு அவர்களிடம் காணப்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதுல என்னென்னலாம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மையாக அப்படிங்கிறத ஒரு ஆய்வு செய்து நம்ம பார்த்தோம்னா அது உங்களுக்கு விளங்கும். பொறுமையாக இந்த வீடியோவை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது பயன்படுற வழிகள் இருக்கும். முதல்ல ஏமாற்றம், மனக்கசப்பு அப்படிங்கிறதுல வந்து ஏமாற்றம், குறிப்பாக 50 வயது 55 வயதில் முழங்கால் வலி 5 வருஷமாக இருக்குது 10 வருஷமாக இருக்குதுன்னு வரக்கூடிய என்னை சந்தித்த பெண்கள் பெரும்பாலானோரிடம் அவர்கள் வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்பும் சரி திருமணத்தின் போதும் சரி எதிர்பார்த்ததுக்கு விதமாக அது ஏமாற்றமாக அமைந்தது. இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு சந்தித்த ஒரு உதாரணத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். சந்தித்ததில் அந்த பெண்மணிக்கு 55 வயது இருக்கும். வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து 10 வருடங்களுக்கு மேலாக முழங்கால் வலி பிரச்சனைக்காக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான மருத்துவரையும் சந்தித்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. கடைசியாக என்னையும் வந்து பார்க்குறாங்க. அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறாங்க, எப்படி சரியாகும் இவ்வளோ வைத்தியம் நான் பண்ணி பார்த்துட்டேங்கிறது. இருந்தாலும் அவங்களுடைய மனநிலையை ஆய்வு செய்வோம் சொல்லி சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது எடுத்தவனே சொல்கிறாங்க, ஆரம்பத்துலேருந்தே இதே பிரச்சனை தான் சார்ன்னு. என்னம்மா ஆச்சு நான் என்னை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்றாங்க. என்ன ஏமாற்றிட்டாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குடிகாரராக இருந்தார், அதனால் நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா வரக்கூடிய கணவர் தண்ணி அடிக்காதா ட்ரிங்க்ஸ் பண்ணாத ஒரு நபராக இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒன்று தான் என்னுடைய கல்யாணத்துக்காக நான் கண்டிஷனாக வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் முடித்த அப்புறம் எதுவுமே பழக்கமே கிடையாதுன்னு சொல்லி தான் இவர் வந்து எனக்கு கல்யாணம் முடித்து வச்சாங்க. அவர்கிட்ட பேசினப்பே அப்படித்தான் சொன்னார். ஆனால் கல்யாணம் முடித்த ஒரே வாரத்தில் இவர் தண்ணி அடிப்பார், இந்த மாதிரி பண்ணுவார், டெய்லி தண்ணி அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே எனக்கு அவர் மேலே வெறுப்பு உண்டாயிருச்சு, அவர் என்னை ஏமாற்றிட்டாருங்கிருக்கேன். இப்போ 30 வருஷமாக 35 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு, இருந்தாலும் அவர் தண்ணி அடிக்கிறது வர மாட்டாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குது. வந்து நான் மொத்தமாகவே என் வாழ்க்கையில் நான் ஏமாற்றப்பட்டேங்கிறத உணர்ந்துக்கிட்டே இருக்கேன்றாங்க. அந்த அம்மா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடமாகவே அந்த முழங்கால் வலி பிரச்சனையாக இருக்குது. இதே போல் மற்றொரு கேஸில் பார்த்தோம்னா அவங்களால அவங்களுக்கு மீறி அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அது மாமனாராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய கணவரே அவர்களை வந்து வெறுப்புக்கு ஆளாக்குறாங்க. அவர்களால் அவங்களுடைய எந்த செயலையும் எதிர்த்து கூட பேச முடியாமல் எல்லா விதமான அவங்களுடைய மன உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு அடிமை போன்று அவர்கள் அந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அமுக்கப்பட்ட உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த இதன் விளைவாகவே அவர்களுக்கு வந்து இந்த முழங்கால் மூட்டு வலியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பெரிய அளவில் நான் சந்தித்த கேஸில் ஆண்களை விட 50 வயது 45 வயதை தேர்ந்த பெண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைக்கு வர்றாங்க. அவர்கள் உடல் பருமனாக இருக்கிறார்கள், ஒல்லியாக இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருந்தால் கூட மனதளவில் பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அந்த மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் சரி செய்யும் போது பெரிய அளவில் வந்து அவர்கள் முழங்கால் மூட்டு வலியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும்
நிறையா மிராக்கள் ஏற்படுத்துகிற அளவுக்கும் அருமையாக 2-3 மாதத்துக்குள்ளேயே நடந்து மிகவும் சந்தோஷமாக வராங்க. அந்த வகையில் இன்னொரு ஒரு கேஸை பொறுத்தப்பட்டும் பார்த்தீங்கன்னா, மனக்கசப்பில் வந்து அவர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. அந்த பெண்மணியானது தன்னுடைய கணவனாலேயே அவமானப்படுத்தப்படுறாங்க. கல்யாணம் முடிந்த நாட்கள்லேருந்தே இந்த 30 வருடங்களில் நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவ, உனக்கு வேலை பார்க்க தெரியாது, உனக்கு அறிவு கிடையாது, நீயெல்லாம் சும்மா முட்டாள், நீயும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினரும் சரி எல்லாமே வந்து எதுக்குமே லாயக்கேற்றவர்கள் அப்படிங்கிறது போன்று இழிவுபடுத்தப்படுதலும், அந்த பெண்மணியை அவர்கள் வந்து தரம் தாழ்த்தி பேசுவதும், தாங்கள் என்ன வேலை எப்படி இவங்களுக்கு செஞ்சாலுமே நம்ம வந்து ஒரு மதிக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியும் அந்த பெண்ணிடம் அதிகமாக காணப்பட்டது. வந்து இது எல்லாரிடமே பெரும்பாலும் இருக்குது. வந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் அவங்க வந்து மிகவும் இழிவுபடுத்தப்படுறாங்க. இந்த இதுக்கும் முழங்கால் வலிக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி பார்க்க தோணும். ஆனால் இது எல்லாமே பிரச்சனைக்கு காரணமாக இருந்து இதற்கு நாம் சரியான மருந்துகள் கொடுக்கும்போது அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வந்துடுறாங்க. அதனால தான் இந்த பதிவே நான் பண்ணுறேன். மேலும் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, எல்லாமே குடும்பத்துக்காக 30 வருஷமாக கல்யாணம் முடித்த நாள்லேருந்து எல்லாரையும் பார்த்து குடும்பத்தை நிர்வகித்து பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரன் பற்றி பார்த்து எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சா பிறகு கூட என்னுடைய எந்த ஒரு பணிக்கும் நான் அங்கீகரிக்கப்படலை. இனி எல்லாருமே இப்போ என்னுடைய தேவையை இல்லைங்கிறனால தூக்கி எறிஞ்சிடுறாங்க. தூக்கி எறியப்பட்டது மட்டும் இல்லாமல், நான் ஒரு ஜடப்பொருளை போல ஒரு சேர் டேபிள் போல் என்னை வந்து வீட்டில் நடத்துகிறாங்க. எந்ததுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத, சும்மா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு கால்வலிக்கு இருப்பா அப்படிங்கிற மாதிரி என்னை முற்றிலுமே என்னுடைய குடும்பமும் சரி என்னுடைய பிள்ளைகள் கணவர் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருமே ஒரு எதற்குமே ஒரு லாயக்கேற்ற ஒரு மனிதரை போன்று இழிவுபடுத்தப்பட்டு நான் தூக்கி எறியப்பட்டதாக உணர்றேன், அது என்னால் தாங்கி கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற மனக்கசப்புகள், ஏமாற்றம், வெறுப்பு, அடக்கப்பட்ட கோபம், அவமானம், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சொந்தக்காரங்களது எல்லாருமே தங்களை பயன்படுத்தி கொள்ளுதலாக நினைத்தல், உண்மையிலேயே அவங்க எவ்வளவு செஞ்சிருந்த போதும் அந்த குடும்பமானது அவர்களை வந்து அங்கீகரிக்காமல் நிராகரித்து விடுதல், இன்னும் சொல்ல போனாங்கன்னா இழிவுபடுத்தப்படுதல், அவர்களை தரம் தாழ்த்தி பேசுதல் போன்ற மனக்கசப்பின் காரணமாக இந்த சந்தித்த அனைத்து பேஷண்ட்டுகளுக்குமே வந்து அது தீராத முழங்கால் மூட்டுவலி பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அவர்கள் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்திருந்த போதும் சரி, அவர்கள் அதனை தொடர்ந்தும் சரி, பல ஆண்டுகள் வலியும் வேதனையாக இருக்கிறாங்க. இது போன்ற கேஸ்களில் மலர் மருத்துவம் மிக சிறப்பாக பயன்படுகிறது. அவர்களுடைய உண்மையான பிரச்சனையை, அவர்களுடைய கடந்த 20 வருடம் 30 வருடம் இருக்கக்கூடிய அவர்கள் அடக்கப்பட்ட மனநிலை, எதிர்மறை மனநிலையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்கு நாம் வந்து ஒரு மருந்து சரியாக கொடுக்கும்போது ஒரு சில மாதங்கள்லேயே அவர்கள் அந்த மனநல பிரச்சனையிலிருந்தும் சரியாயிடுறாங்க, முழங்கால் மூட்டுவலி பிரச்சனையிலிருந்தும் அவர்கள் சரியாயிடுறாங்க. இதை கேட்டுக்கிருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கள் இது போன்ற பிரச்சனைகளில் மூட்டு அறுவை சிகிச்சை நான் பண்ணியும் சரியாகலை, அல்லது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழலில் இப்போ இருக்கேன், அல்லது எங்கள் அம்மாவுக்கோ என்னுடைய மனைவிற்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு எங்கள் குடும்ப உறுப்பினர் இது போன்று ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்கன்னா, தயவுசெய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன மனநலப் பிரச்சனை என்பதை குடும்ப உறுப்பினர்கள் முதல்ல கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற மருத்துவர்களிடம் சென்று அவர்களுக்கு சரியான மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நிச்சய தீர்வாக அமையும். இந்த கேசஸில் எல்லாம் பொதுவாக எனக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் நிறையா இருந்தாலும் ஒரு 12 மருந்துகள் வந்து மிக சிறப்பாக பயன்பட்டது, அதையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹாலி, அக்ரிமோனி, சென்டாரி, செர்ரிப்ளம், ஆலிவ், ஹான்பீம், ஒய்சஸ் நெட், சிக்கரி, பைன், வைன் மற்றும் வில்லோ, இன்னும் சில மருந்துகளும் கொடுத்துருப்போம். தனித்தனி அந்த பாதிக்கப்பட்ட மனநிலைக்கு ஏற்ப நாம் கொடுக்கும்போது சரியாக அவர்கள் மிக விரைவிலேயே நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தி அந்த முழங்கால் வலி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி முதல்ல அந்த கால்வலி வீக்கம் இதெல்லாம் இல்லாமலும் மேலும்
அவர்கள் நல்லபடியாக உட்காரவோ நடக்கவோ பண்ணவும் முடிகிறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இந்த பதிவை பார்த்த நீங்கள் உங்கள் உறுப்பினர் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது ஒரு நீண்ட நாட்களாக இது போல் முழங்கால் மூட்டு வழியால் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சரியான தீர்வு பெறுவதற்கு 7598391677 என்ற என்னுடைய நம்பருக்கோ அல்லது 9123522266 என்ற என்னுடைய எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் சிகிச்சைகளை தொடரலாம். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள். வாழ்வில் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி. வணக்கம்.